நியூஸ் அண்ட் வியூஸ்ல இன்றைக்கு மூன்று முக்கியமான செய்திகள் நம்ம பார்க்க இருக்கிறோம். ஒன்று, ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல். அந்த இடைத்தேர்தலில் வாக்கு சதவீதம் பார்த்தோம், 74% கொஞ்சம் சற்றே கூடுதலாக 75% அப்படிங்கிற அளவுக்கு வாக்குகள் பதிவாயிருக்கிறத பார்க்குறோம். இப்போ அந்த வாக்குப்பதிவு என்ன உணர்த்துது அப்படிங்கிற ஒரு அடிப்படையான கேள்வி இருக்கிறது. இந்த வாக்கு சதவீதம் கூடுதலாக இருக்கிறது ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக இருக்கிறதா, அவர்களுடைய வெற்றி வாய்ப்பை உறுதி செய்கிறதா, அல்லது எதிர்கட்சிகளுக்கு ஆளுங்கட்சிக்கு எதிரான மனநிலையால் தான் மக்கள் பெண்கள் அதிகமாக வந்து வாக்களிச்சிருக்கிறாங்க, சுமார் 10,000 பேர் அதிகமான பெண்கள் வாக்களிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற கருத்துக்களை எதிர்கட்சியிலிருந்தெல்லாம் முன்வைக்கிறாங்க. கடந்த தேர்தல்கள் இருக்கக்கூடிய இடங்கள்ல இருந்து பார்த்தோம்னா இது ரொம்ப அதிகப்படியான வாக்கு சதவீதமா அப்படின்னு கேட்டோம்னா, கடந்த 20 ஆண்டுகளில் நடந்த இடைத்தேர்தல்களில் இதைவிட கூடுதலான வாக்கு சதவீதம் பதிவாகியிருப்பதை பார்க்குறோம். குறிப்பாக விக்கிரவாண்டியில் 84.35% வாக்குகள் 2019 நடந்த அந்த இடைத்தேர்தல் நடந்தது. அதேபோல் திருமங்கலம் 88% வாக்குகளை பதிவை கொண்டதாக இருந்துச்சு ஒரு இடைத்தேர்தல் நம்ம பார்த்தோம். இதே திருப்பரங்குன்றம் 77%, அதேபோல் ஆர்கே நகரில் திரு டி டி வி தினகரன் எதிர்கட்சியாக இருந்து வெற்றி பெற்ற அந்த ஆளும் கட்சி அதிமுக இருக்கும்போது வெற்றி பெற்ற இடத்துல திரு டி டி வி தினகரன் 77.68% வாக்குகள் பதிவாயிருந்துச்சு. அந்த இடத்துல டி டி வி தினகரனுக்கு 50% மேலான வாக்குகள் கிடைச்சிருந்தது. போல்டு ஓட்ஸில் 50% வாக்குகளை அவர் பெற்றிருந்தார். அப்படி இந்த முறை எங்களுக்கான வாக்குகள் தான் அது, எங்களுக்கு 50% மேலான வாக்குகள் கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கைகளை திராவிட முன்னேற்ற கழகம் அதேபோல காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர்கள் வெளிப்படுத்த வர்றதை பார்க்கிறோம். இது அடிப்படையில் இந்த தேர்தல் முடிவுகள் அப்படிங்கிறது வந்து ஒரு வெறும் தேர்தல் வெற்றி தோல்வியாக மட்டும் பார்க்காம மார்ஜின் என்ன அப்படிங்கிற இடத்துல அந்த டார்கெட்டோடு தான் திமுக கூட்டணி களமிறங்கியதை பார்க்குறோம். தொடர்ச்சியாக வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர்கள் நிறைய பேர் சொன்னது, திரு முத்துசாமி உள்ளிட்டவர்கள், திரு சேகர்பாபு உள்ளிட்டவர்கள்லாம் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணாங்க. சேகர்பாபு சொன்னார் பதிவாகக்கூடிய வாக்குகளை 70% வாக்குகளை நாங்கள் பெறுவோம் அப்படிங்கிறத இலக்காக வைத்திருந்தார். திரு முத்துசாமி அவர்களும் அதே போல 50,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவோம் அதிகமான இலக்கு அப்படி இருந்தது. திரு கே என் நேரு எல்லோருமே இலக்கை நிர்ணயித்து அந்த இடத்தை நோக்கி போவதாக இருந்தது. அதே போல அதிமுகவை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே 2021 பொதுத் தேர்தலில் இரட்டை இலை சின்னம் தான் போட்டிட்டது. தமாகாவுடைய திரு யுவராஜ் களமிறங்கியிருந்தார். இப்போ யுவராஜ் பெற்ற வாக்குகளுக்கு சற்றும் குறையாமல் இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு நெருக்கடி இருக்கிறது. வெற்றி பெறுவோம் அப்படின்னாலும் அவங்க இலக்கு என்பது அதிமுகவுடைய தலைமையில் திரு எடப்பாடி பழனிசாமி தான் தலைமை வகிக்கிறார், அவர்கிட்ட ஒற்றை தலைமை ஆகிட்டாரு அப்படின்னா அதற்கான வெற்றி வாய்ப்புகளாக அவங்க வந்து தேர்தல் வெற்றி என்பதை விட எவ்வளவு வாக்குகளை பெறுகிறோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு டார்கெட்டை நோக்கி போவதாகத்தான் நம்ம பார்க்க முடிகிறது. தேர்தல் வெற்றி அப்படிங்கிறது பொதுவா இலக்காக இருந்தாலும் இந்த முறை இலக்குகள் வெவ்வேறாக இருக்கின்றன. 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னதாக வரக்கூடிய கூட்டணிகளை அமைப்பதற்கு கூட்டணிகள் எவ்வாறாக அமைகின்றன அப்படிங்கிறதுக்கெல்லாம் முக்கியமான ஒரு தேர்தலாக இது அமையும் அப்படிங்கிற இடத்திலிருந்து அதிமுகவை பொறுத்த வரைக்கும் இப்போ அதிமுகவை விமர்சிக்கக்கூடியவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அம்சமா இருக்கிறது. ஜெயலலிதா அவர்களோடு ஒப்பிட்டு எடப்பாடி அவர்களுடைய தலைமையை இங்க வந்து பேசுறாங்க அப்படின்னா, குறைஞ்சபட்சமா ஜெயலலிதா அவர்கள் இருந்து 2016 தேர்தலில் அதிமுக அங்கு வெற்றி பெற்றது. அந்த அப்போது 43.83% வாக்குகளை அதிமுக பெற்றிருந்தது. எனவே அதற்கு சற்றும் குறையாத வாக்குகளை பெற வேண்டும்ங்கிற ஒரு இலக்கை அவங்க அங்கு நிர்ணயிக்கிறாங்க. அதே போல இந்த தொகுதி உருவாக்கப்பட்டு முதல் தேர்தல் 2011 நடக்குது. அப்போது திரு சந்திரகுமார் தேமுதிகவுடைய வேட்பாளராக அப்போ இறங்கி அவர் தான் வெற்றி பெற்றார். இப்போ அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிறார். சந்திரகுமார் வெற்றி பெற்ற போது 50.83% வாக்குகளை அவர் பெற்றிருந்தார் வெற்றி இலக்காக. அப்போ திமுக அல்லது திரு இவிகேஎஸ் இளங்கோவனுடைய வெற்றி என்பது 50% மேலாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த டார்கெட் அவங்களுக்கு இருக்கு. எனவே இப்படி இந்த இலக்குகளை வைத்துதான் இந்த தேர்தல் நடந்திருக்கிறது. இடைத்தேர்தல் 2ஆம் தேதி மக்களுடைய முடிவு என்ன அப்படிங்கிறது தெரியும். 75% வாக்குகள் அப்படிங்கிறது வந்து நிச்சயமா இடைத்தேர்தலில் எதிர்பார்க்கப்பட்ட வாக்கு சதவீதமாகத்தான் இருக்குது. தொடக்கத்தில் முதல் 2 மணி நேரங்களில் சற்றே மந்தமாக இருக்குது அப்படின்னு பார்த்தாலும் கூட அதற்கு பிறகு வாக்குப்பதிவு விரைவாக நடந்து 9 மணி வரைக்கும் வாக்குப்பதிவு நடந்ததெல்லாம் நம்ம பார்த்தோம். இது ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய செய்தி. ஆவின் பால் தட்டுப்பாடு குறித்த செய்திகளையும் நம்ம கடந்த சில நாட்களாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். குறிப்பாக